ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு பிராங்க் வீடியோ பண்ண போறேன். என்ன பிராங்க் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இப்போ ரெண்டு வாரமா பாத்தீங்கன்னா லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு லவுக்கு என் டிரைவர் வந்து அப்பப்போ கடைக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போற கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி, சார் நீங்க யூடியூப்ல வரீங்களே அவரு தானா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவர் உடனே இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணே, நான் போற கடைகள் தான், யாராச்சும் ஒருத்தர் வந்து யூடியூப்ல வரீங்களே சார் அவரு தானே அப்படின்லாம் கேட்குறாங்க. அதில் ஹைலைட் என்னன்னா, அதுவும் நான் மாஸ்க் போட்டிருந்தேன், நைன் பண்ணியிருந்தேன் சட்டை பேண்ட்டு, அப்புறம் நான் போட்டிருந்த பெல்ட் வச்சு ஆள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி விஜய் டிவிலேருந்து கால் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. சரி, இதே நம்ம ஏன் ப்ராங்காக பண்ணிடக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அதனால ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நானே ஒரு விஜய் டிவிலேருந்து அனுப்புகிற மாதிரி ஒரு மெயில் ரெடி பண்ணி அவரை காமிச்சேன். நான் அந்த சேனல் டேரக்டர் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி உங்கள் நம்பர் கேட்டு என்ன மேட்டர்ன்னு தெரியல, கால் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க, உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் ரொம்ப சந்தோஷமாக, ஓ கால் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்லாம் கேட்டார். ஸோ இப்போ வந்து நான் அவருக்கு வந்து விஜய் டிவிலேருந்து கால் பண்ணுற மாதிரி கால் பண்ண போகிறேன். இந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இல்லை, நான் ஒரு வாய்ஸ் சேஞ்சர் மூலயமா கால் பண்ண போகிறேன். ஸோ அதனால என் வாய்ஸை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வாங்க அவருக்கு கால் பண்ணிடலாம். ஒரு வாய்ஸ் சேஞ்சர் மூலயமா கால் பண்ணுறேன், அதனால் அவனால் என் வாய்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஹலோ தினேஷ் சாருங்களா? சார் இது நாங்கள் விஜய் டிவில இருந்து கால் பண்றோம் சார். இப்போ நம்ம இப்போ ஒரு வாரம் முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க சேனலுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தோம் சார். இப்போ நம்ம செப்டம்பர் மாசம், அதான் சார் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி எங்க சேனல்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தோம் சார். இந்த மாதிரி விஜய் டிவில இருந்து உங்க நம்பர் கேட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தோம். ஆமா சார், அவர் தான் இப்போ எங்களுக்கு நம்பர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த நம்பர்ல இருந்து நான் உங்களுக்கு இப்போ அந்த நம்பருக்கு தான் இப்போ நான் கால் பண்ணோம். அதான் சார் இப்போ நம்ம செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா விஜய் டிவில வந்து புது ஷோ ஆரம்பிக்கிறோம் சார், சாப்பாட்டு ஷோ. அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்புடன் உணவு, சரிங்களா சார்? அதுக்கு வந்து இப்போ நாங்கள் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆடிஷன் எங்கேயும் வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால எங்க டைரக்டர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி யூடியூப்ல இருந்து ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணி நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நீங்க அந்த ஒரு சாப்பாடு வீடியோ போட்டீங்கல்ல சார், ஒரு சாப்பாட்டு வீடியோ, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க நடிச்சது எங்க டைரக்டர் பிடிச்சிருந்துச்சு சார். அதனால இப்போ வந்து அந்த 8 பேர்ல ஒருத்தர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அவங்க எல்லாருமே அடுத்த வாரம் சென்னைக்கு வர மாதிரி இருக்கும் சார். சென்னைக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்போம், அதை இங்கே நடிச்சு காமிச்சு அந்த யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்கத்துல இருந்து ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுவோம் சார் நடிக்க, ஷோல பெர்ஃபார்ம் பண்ண. ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அங்கே சென்னை வர மாதிரி இருக்கும். அது வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட்லாம் பார்த்துக்கலாம் சார். ஆனால் வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் ஆடிஷனுக்கு வரனால உங்களுக்கு வந்து இந்த அலவன்ஸ் தான் நாங்கள் கொடுக்க முடியாது சார். நீங்களே தான் சார் பஸ் டிக்கெட்டு அதெல்லாம் உங்கள் செலவுலே தான் சார் வரணும். ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சார். ஓகே சார், இப்போ அடுத்த வாரம் ஆமாம் சார், உண்மையாக சொன்னால் நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே சார், இது நான் உங்களுக்கு இது அனுப்புகிறேன் சார், உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன் சார், எப்போ வரணும் எத்தனை மணிக்கு வரணும்னு. ஓகே சார், தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட் சார், ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஸோ கைஸ், இந்த ஃபோன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய ஃபோனு. இந்த ஃபோனுக்கு தான் அவர் கால் பண்ணுவார் இந்த மாதிரி விஜய் டிவிலேருந்து வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபோன் ரெடியாக வச்சுருக்கேன், கால் வரலாம் என் ஃபோனாலும். ஹலோ, ஆ சொல்லுங்க, ஆ சொல்லுங்க. ஓ கால் பண்ணிட்டாங்கண்ணா? ஓ கால் பண்ணி என்னன்னு சொன்னாங்க. ஆமாம் அப்போ, ஆ ஆமாம். என்னைக்கு ஓகே. ஆமா அண்ணா, உங்க மெயில் அனுப்பிச்சதுல
ஓகே நான் அப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் அப்போ வீட்டுக்கு வந்துருங்க இந்த மாதிரி உங்களுக்கு விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டுருவோம். ஆ ஓகே ஆ ஓகே ஓகேண்ணா இது பாய். ஸோ கைஸ் டிரைவர் வந்துட்டாரு. இப்போ அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்ல போட போகிறோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. அவருக்கு மேட்ரு எல்லாம் தெரியாது, அவருக்கு இது ட்ராக்குன்னு தெரியாது. ஸோ அவர் வெளில வெயிட் பண்ணிருக்காரு, நம்ம போய் ட்ராக்கை கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் அவருக்கு அது ட்ராக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம், வாங்க போகலாம். ஹாய் வணக்கம், எல்லாருக்கும் நன்றிங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஆனால் நான் எதுக்கு நன்றி சொல்கிறதே மறந்துச்சு. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா எனக்கு விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தாங்க நான் உங்களுக்கு வீடியோ. எனக்கு விஜய் டிவியிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சிங்க, அதை பற்றி நடிக்கிறதுக்கோசம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால் வந்துச்சு. ஆனால் அது போன வாரமே ஸ்ரவன் வந்து எனக்கு ஒரு லெட்டர் காட்டினாருங்க, உண்மையாக இருக்கிறது சரி சும்மா தமாஸ் காட்டுறாரு இல்லை காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பெருசாகவே எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு நேற்று வந்து காலில் இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சிங்க, அது விஜய் டிவிலேருந்து வந்தது, நீங்கள் வந்து சின்ன திரைக்கு வந்து நடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது அது கேட்டதுக்கப்புறம் நிஜமாகவே அடடா அவர் தமாஷா சொன்னார், நிஜமாகவே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்ததுங்க. அது என் ஒய்ஃபுக்கிட்ட சொந்தக்காரங்க எல்லாத்துலேயும் ஃபோன் பண்ணி சொல்லி நான் விஜய் டிவிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது வந்து வாழ்க்கையிலே ரெண்டு ரொம்ப முக்கியமானதுங்க. ஒன்று நம்ம நம்ம பிறந்ததுங்க, இன்னொன்று நம்ம எதுக்கு பிறந்ததுன்னு கண்டுபிடிச்சது. இதில் ரெண்டாவது தாங்க இருக்குது, நம்ம எவ்வளோ உயர்ந்தன்றது கடவுள் முடிவு பண்ணுறதுங்க, நம்ம எவ்வளோ உயர்ந்திருக்குன்றது நம்ம முடிவு பண்ணுறதுங்க. அது இப்போ என் ஒய்ஃபு, என் பையனுக்கு, எங்கள் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, எங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்குமே நான் ஃபோன் பண்ணி சொல்லி இல்லை விஜய் டிவியில் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குங்க, ஹாப்பியாக இருக்குதுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஏன்னா நீங்கள் விஜய் டிவியில் வரீங்களாமே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. நான் இன்னும் விஜய் டிவிக்கே போகல, ஆனால் ஒன்று ஃபோன் பண்ணி சொன்னதுக்கே இவ்வளோ பெரிய புகழ்ச்சியோடு இருக்கிறேங்க. அடுத்தது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, ஹாப்பியாக இருக்குதுங்க. அடுத்து என்னென்னா போ, அடுத்தது என்னங்க, சின்ன தேவியில் போய் கலக்கிறது தான், சூப்பர் ஸ்டார் மாதிரி கலக்கல் கலக்கிறதாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உண்மையை நான் உங்ககிட்ட கிளம்புறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணது விஜய் டிவிலேருந்து இல்லை, விஜய் டிவிலேருந்து ஃபோன் பண்ணது தான் நான் தான் ஃபோன் பண்ணேன். அன்றைக்கி ஒரு லெட்டர் வந்துச்சு இல்லை, அந்த லெட்டர் ரெடி போனதும் நான் தான் ரெடி பண்ணேன். அதெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணது விஜய் டிவிலேருந்து ஃபோன் பண்ணல, நான் தான் ஃபோன் பண்ணேன். என்னக்கன்னு சொல்கிறீங்க, என்னாச்சு? என்ன நீங்கள் தான் அமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஃபோன்லாம் வந்துச்சு, வேறு காலிலேருந்து வேறு டோன் மாதிரி வந்துச்சு, வேறு ஃபோன்லேருந்து வந்துச்சு, வேறு நம்பரில் வந்துச்சு, குரல்லாம் வேறு மாதிரி கேட்டுச்சு. எல்லாம் கால் பண்ணி பேசுகிறவங்க ஒரு பெரிய ஆள் பேசுகிற மாதிரி தான் என் ஃபோன்லாம் வந்துச்சு. இது வந்து இப்படி சொல்கிறீங்களே, என்ன இது தமாஸ் பண்ணாதீங்க, இந்த காமெடி பண்ணாதீங்க, ஏக்கண்ணே அது ஒன்றும் இல்லை, டென்ஷன் ஆகாதீங்க. நெட்டில் வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, உங்களை லக்ஷ்மி பிரகாஷோட ரெண்டு மூணு பேர் பார்த்தாங்கன்னே, அப்போவே அடுத்த வீடியோக்கு கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணி ப்ராங்க் வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த ப்ராங்க் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நெட்டில் உங்களுக்கோசரம் ஒரு நெட் வாய்ஸ் சேஞ்சர் ஆப் தேடி அதில் அதிலேருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு வேறு வாய்ஸ் வந்து பேசினேன், அதனால தான் உங்களை கேட்டிருக்கோம். ஏன்னா அது வாய்ஸ் சேஞ்சர் ஆப், அதில் பேசினா உங்களுக்கு வாய்ஸ் வித்தியாசமாக கேட்கும். என் வாய்ஸில் பேசுனா எனக்கு கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, அதனால் அப்படி தெரியக்கூடாதுன்னு அந்த ஆப்லேருந்து ஃபோன் பண்ணேன். ஏன்னு இப்படிலாம் பண்ணீங்க, நான் பாட்டு நீங்கள் பாட்டு இது மாதிரி நீங்கள் பாட்டு சொன்னதுனால நான் எங்கள் வீட்டில் வீட்டில் எல்லாரும் சொந்தக்காரங்கிட்ட வந்தால் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நான் பாட்டு ஃபோன் பண்ணி விஜய் டிவி பாருங்கள் நான் அதில் வருவேன், எனக்கு விஜய் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க, நான் பாட்டு சொல்கிறேன், நீ ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ நான் சொன்னவங்களுக்குலாம் ஃபோன் சொன்னவங்களுக்குலாம் அவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் வந்து பெரிய சாதனை படைக்கிற மாதிரி பெரிய ஆள் மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாட்டு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ அவங்களாம் என்னால் என்னை என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? ரஜினிகாந்த் என்ன பண்றது, அப்போ உண்மையிலே விஜய் டிவிலேருந்து கால் பண்ணலையா? நீங்கள் தான் ஃபோன் கால் பண்ணதா? நான் நிஜமாகவே உங்கள் விஜய் டிவிலேருந்து தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக முடியாது தெரியுமா, ஏகனே இப்படி பண்ணுறீங்க? நான் தான், நான் ஒழுங்க ப்ராங்க் தான். முதலே நீங்கள் சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த ஃபோன் பண்ணி முதலே எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் யார்ட்டையும் நான் சொல்லியே இருக்க மாட்டேன். இப்போ அதெல்லாம் ஊருக்கே அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ போய் நான் விளையாட்டுக்கோசம் சொல்கிறீங்களே, என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? அது முன்னாடியே சொன்னால் அது பேர் ப்ராங்கே, அது தெரியாமல் பண்ணாலும் அது பேர் ப்ராங்கே, நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ வந்து 5000 இது தான் பார்த்துருக்குறாங்க, இவ்வளோ பெரிய விஜய்டிவிலேருந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நான் எழுச்சி யோசிக்கவே இல்லை, நான் அது இப்போ தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் முதலே சொல்லணும்ல, நீங்கள்
ஏக்கனே இந்த மாதிரி அப்ப உண்மையிலேயே விஜய் டிவிக்கு கால் பண்ணலையா நீங்க தான் கால் பண்ணதா நான் நிஜமாவே உங்க விஜய் டிவில இருந்தா கால் பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா உரியாங்க தெரியுமா ஏக்கனே இப்படி பண்றீங்க நான் தான் நான் ஒழுங்க பிராங்க் தான் அவ்வளோதாங்க அவ்வளோதான் நான் பிராங்க் முடிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இப்போ விஜய் டிவில இருந்து கால் பண்ணல நான் தான் கால் பண்ணேன் என் சொந்தக்காரங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டுருங்க ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த பிராங்க் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிரைவர் தான் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு வீடியோ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருச்சுனாலும் ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யாராவது ஏமாற்றிருந்தாங்கன்னா அந்த வருத்தத்தை பற்றி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் டென்ஷன் ஆகாதீங்க கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்